ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. விஷயம் என்னன்னா, அந்த ஆண்ட்ரட் பிளேஸ் வந்து ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு, அதனால வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கொஞ்சம் லேட்டாக போகலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். நான் அப்படியே அசந்து தூங்கிட்டேன், ஜெகன் தான் டைம் ஆச்சு, இதுக்கப்புறம் எங்கடா போகிறதுன்னு எழுப்பி விட்டான். ஸோ நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்போதான் எந்திரிச்சு நான் இப்போதான் எந்திரிச்சு வந்தேன். ஸோ என்னை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்க கழகத்தில் இருக்க மாதிரி தெரிகிறது. தெரிகிறதா? ஸோ நான் நிறைய பேர் டவுசர் போட்டு தான் வீடியோ பண்ணுறாங்க ஃபாரின்லாம். எல்லாம் சொல்லலாம், நீ என்னடா ஃபிகர் ஆடா குடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அது கைஸ் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, தப்பித்தாரி ஃப்ரேம்ல அது வந்துச்சுன்னா கூட கண்ணு முடிக்கோங்க. பெருசாக எதுவும் இருக்காது, பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். கைஸ் இந்த இடத்துல நிறைய செடி கொடிங்கெல்லாம் மலைச்சு போயிட்டதுனால உள்ளே வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பாதி வழியே கடந்து வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் இருந்தோம். ஜெகன் பார்த்து ஃபேண்ட் வரப்போல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்கு தம்பி, மறக்க முடியல. இப்போ மோசமாக இருக்கு மச்சி, பாத்துரா. நீ ட்ரௌசர் போடுறதுக்கே டக்குன்னு காட்டாத அடி மச்சான், என்ன ஈரமாக இருக்குது ட்ரௌசரில். அதுக்கு சொல்லடா, அதை காட்டலடா, ஏதாவது உள்ள ஏறிச்சுன்னா பண்ணுவேன், ஈஸியா போயிடும் ட்ரௌசருக்குள்ள. நோ காட், நோ காட், ப்ளீஸ் நோ, நோ. மச்சான் ஏதாவது சவுண்ட் வரும்போது திருப்பி காட்டுறா, விளக்கு மாதிரி பிடிச்சுனு இருக்கு அப்படியே நேரா. மறச்சாடிருக்காங்க தெரியாது. போக முடியாது, இதுக்குள்ளே வரதுக்கே போதும் போதுன்னு இருக்குது, ஃபுல்லாக செடிங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெகன் ட்ரௌசர் போட்டு வந்துட்டுருக்கான், அதனால் ட்ரௌசருக்குள்ளே ஏதாச்சும் போயிடுமோன்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. பே பயத்தும் தாண்டி எனக்கு அதுதான் பெரிய பயமாக இருக்குது. போலீஸ் அந்த குளத்தில் பார்த்தாலும் சூத்துலேயே அடிப்பாங்க. இப்போ அதை ஆடினது காரணம் நீங்க தானா? இதெல்லாம் சொல்றவா? என்ன சொல்லிட்டோம், அதுதானே சொல்ல முடியும், நானும் சொல்ல முடியும். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், பங்கமா கேள்றா. டேய், அது என்ன நீ ஆராய்ச்சி பண்ற? மச்சான் கேள்வி வெயிட்டாக இருக்கணும், நல்லா நெத்தி அடி மாதிரி இருக்கணும். ஒரு ஒரு கேள்வி ஷார்ப்பாக கேளு, சீக்கிரம் கேளு, ஃபாஸ்ட்டாக கேளு. ஏண்டா இதுதான் உங்கள் ஊரில் ஃபாஸ்ட்டா? கற்பூர்மா ஏத்துற, ரிலாக்ஸாக போடுறா. தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. இந்த சீட்டு மெரிக்காமவா, என் வீட்டு தாங்கும், நீ மெரிக்காது. பாத்திரம் அமெரிக்காதுன்னு சொன்னா சுக்குநூறு ஆகிட்டு வரையடா. கேமரா
இப்பதான் நீ இந்த கம்பெனி புதுசா மறுபடியும் ஆரம்பிக்க போறியா? கை நடுங்குது, ஆடுது. ஏங்களே எங்களுக்கு சவுண்ட் போட்டு டிஸ்டர்ப் பண்றீங்க? நாங்க ஃப்ரீயா எடுத்துட்டு போயிடும், ப்ளீஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எங்களை. நம்ம சர்ச்சில் பேசுற ஃபாதர் மாதிரி பேசுறியடா. யாராலையும் ஒன்று எதுவும் பண்ண முடியாது மச்சான். நச்சுக்கிறது யாருமே இல்லை. நெக்ஸ்ட் கேள்வி நல்லா கண்ணுன்னு கேள்வி மச்சான். தைரியம் தவிர வச்சு நல்லா நெத்தி அடியாக இருக்கணும் மச்சான். அந்த கேள்வி தைரியமாக கேள்றோம். உன்னால முடிஞ்சா எங்களை அட்டாக் பண்ண பார்த்துக்கலாம். உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது எங்களை. சூப்பர் சூப்பர். நாங்கள் தான் ராஜா இந்த இடத்துக்கு. வெளியே போடா. டேய் அதுக்கு நீ இப்படியாடா சொல்லுப்பதானே உனக்கு. சாரி சாரி, நான் மன்னிச்சுங்க. சாரி சாரி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.